எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது எதுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் பிறந்தார் அதுக்காக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இதில் என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி பக்தியில் என்ன மாதிரி புரிஞ்சு கொண்டாடுறாங்க அது உண்மையான அர்த்தம் என்ன அதுதான் இந்த வீடியோடைய இந்த போஸ்டோடைய லட்சியம் பக்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணர் பிறந்தது துவாபரிகத்தில் துவாபரேகம் எத்தனை வருஷம் கேளுங்க யாருக்கும் தெரில அது லட்சக்கணக்கான வருஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன வருது கலிகாலம் அது நாற்பதாயிரம் வருஷம் அதை நம்ம இப்போ கொண்டாடுறோம் அப்போது கிருஷ்ணர் பிறந்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற கணக்கில் வராங்க உண்மையான கணக்கு என்னங்க யாருக்கு தான் தெரியும் அதுதான் இந்த புக் போஸ்டோடைய ஐடியா இப்போ சாட்சாத் கடவுள் சிவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மொத்த கல்பமே ஐயாயிரம் வருஷந்தான்னு சொல்லிட்டார் அப்போது அந்த ஐயாயிரம் வருஷத்தில் தான் நாலு யுகங்களையும் வந்துடுது ஒவ்வொன்றும் ஆயிரத்தி இருநூற்றம்பது வருஷந்தான் ஓகேங்களா அப்போது பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் லேக்ராஜ் என்ற வைர வியாபாரியோட சரீரத்தில் வந்து தான் இந்த உயர்ந்த நாலேஜை கொடுக்குறார் தான் ஒரு கடவுள் தான் ஒரு ஜோதிஸ்வரூபமானவர் தான் ஞான கடல் அன்பின் கடல் எல்லாம் அவர் புரிய வைக்கிறார் நம்மள புரிய வைக்கிறார் நம்ம ஆத்மா உயிர் புருவத்தின் மதியிலே இருக்கோன்னு புரிய வைக்க புரிய வைக்கிறார் எப்படி மேக்சிமமாக எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுத்தோன்னு புரிய வைக்கிறார் சத்தியத்தில் எட்டு திரேதாவில் பன்னெண்டு துவாபுரத்தில் இருபத்தொன்று கலியில் நாற்பத்தி ரெண்டு இந்த சங்கமகத்தில் ஒன்று கூட்டினா எண்பத்தி நாலுன்னு புரிய வைக்கிறார் சரிங்களா இந்த நாலேஜை கேட்குறவங்க முப்பத்தி மூணு கோடி பேர் கேட்குறாங்க அந்த முப்பத்தி மூணு கோடி பேரோட எண்ணங்கள் கடைசியில் என்னவா இருக்குன்னா இந்த பூமி வேண்டான்னு தோணும்போது அது புதுமன்கொண்டு போய் தயாரானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும்போது உலகத்தில் மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகுது அதனால் விநாசம் ஆகுது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் மக்கள் இறக்கிறார்கள் அன்னைக்கு பரமாத்மா சாந்திதாமத்திலிருந்து இருந்து வந்து அதாவது நம்ம வீட்டிலேருந்து வந்து இங்கே இருக்க ஆத்மாக்களை கொசு கூட்டம் போல் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க இதே பாரதத்தில் ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செய்ய முயற்சி பண்ணுறாங்க பகவான் யார் உடம்புல வந்தாரோ அந்த லேக்ராஜன்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தன்னோட தொண்ணூற்றி மூணாவது வயசுல கர்மாதி தடைகிறார் அடைகிறார் கர்மங்களை வென்ற நிலை அடைகிறார் அதாவது மீண்டும் இந்த பூமியில் பிறக்க வேண்டான்ற பாஸ் ஆகிறார் அவர் இப்போது சூட்சம பதனம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கு சூட்சம பதனன்றது பூமிக்கும் சாந்தி தாமத்துக்கும் இடப்பட்ட இடத்துல பகவான் ஒரு நூறு வருஷத்துக்காக உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே அந்த அவர் இன்னும் அவ்வக்தமாக இருக்கிறார் அவ்வக்தம்னா என்னென்னா ஃபரிஸ்தாவாக இருக்கிறார் ஏஞ்சலாக இருக்கிறார் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதே பிரம்மா தான் கிருஷ்ணனா அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்கார ராஜாவுக்கு குழந்தையாக பிறக்கிறார் புரிந்தீங்களா அதுலேருந்து அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிஞ்சால் ராதை பிறக்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் எங்கே பிறக்கிறாரு கலியுகத்தில் சங்கமம் முடிஞ்சு ரெண்டு மூணு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணர் குழந்தையாக வந்து பிறக்கிறார் புரிஞ்சுங்களா அதுவும் தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கலிக்காலத்தில் கடைசியில் சங்கமிகுமுன்னு சொன்னால் கூட சங்கயுகம் முடிச்சு அடுத்த நாள் சத்தியுகம் கிடையாது செய்து புரிஞ்சுக்காங்க சங்கமிகம் நூறு வருஷம்தான் விநாசமாகிறது வேர்ல்டு வார் மூணில் தான் கிருஷ்ணர் வந்து பிறந்துட்டாவே அது சத்தியுகம் கிடையாது செய்து புரிஞ்சுக்கோங்க அவர் பெரியவர் ஆகிறார் படிக்கிறார் எல்லாருமே பெரியவர் ஆகிறார் அப்போது இவருக்கும் ராதிக்கும் கிருஷ்ணனுக்கும் ராதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற நாள் சத்திகத்தின் முதல் நாள் அது வரைக்கும் தான் ஆனால் கலினாவே எப்போவுமே துக்கம்னு சொல்கிறோம் இல்லையா வினாஷம் ஆனதுக்கப்புறம் பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் தான் இருப்பாங்க பூமியில் இவங்க குடூரமான அவங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் பாருங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நூறு ரவுடிங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழக முதல்வர் வந்து நூறு கோடி நூறு ரவுடி பாத்திரத்தில் சுட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு எழுபது எண்பது பேர் பாத்திரத்தில் சுட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு பத்து இருபது பேர் வெளியே ஒழிஞ்சு தான் இருக்காங்க ஆனால் அந்த பத்து இருபது பேரும் பெரிய கொடுமை திரும்பி பண்ணுவாங்களான் என்ன பண்ண மாட்டாங்க ஏன்னா பயந்து போயிருப்பாங்க ஏதாவது பண்ணால் நம்மளும் சுட்டுசாலை ஆசை வச்சுருவாங்களோ மாதிரி கலிகாலத்தில் இருக்க அந்த கடைசியில் இருக்கக்கூடிய பத்து இருபது லட்சத்தில் கெட்டவங்களும் இருப்பாங்க ஆனால் கெட்ட காரியங்கள் செய்ய முற்பட மாட்டாங்க ஏன்னா பயந்து போயிருப்பாங்க இல்லை உலகமே முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம வாழணும்னா ஏதாவது அடக்கி வாசிக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க புரியுது இந்த கல்யாணம் ஆன அன்னைக்கு சத்தியகத்தை முதல் நாள்னு சொல்கிறோம் சத்தியகத்திலையும் திரேதாயகத்திலையும் அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு மனிதன் பக்தியே செய்ததில்லை இல்லை தோபரகத்தில் உடனே வந்த அடுத்த நாள் பாபரம் வந்தோடனே பக்தி நம்ம ஆரம்பிக்கல அங்கேயும் கொஞ்சம் வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் தான் சோம்நாத் கோயில் குஜராத்தில் கட்டி சிவனை கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் பிரம்மா சங்கர் கடவுள் நினச்சி அவங்கள கும்பிட ஆரம்பித்தோம் இதன் படிப்படியாக தான் கிருஷ்ணரையும் தெய்வம்னு நினச்சி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி துவாபிரகத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது அங்கே துவாபிரகம் ஆயிரத்தி இருநூத்தம்பது ஆயிரத்தி இரநூத்தொம்பது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினா இல்லை ஆரம்பித்த கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட ஆரம்பிக்கிறேன் துவாபரகத்தில் பண்ணிகிட்டே இருந்தது கலி ஆரம்பித்தோன்னா தௌசண்ட் டூ அது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம என்ன சொல்கிறோம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தா நான் கும்பிட்றேன் எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சொல்லி கொடுத்தாரு அப்படி போயிட்டே இருக்குது அப்படி பார்த்தா இங்கே ஒரு ஆயிரத்தி இருநூற்றம்பது வருஷம் அங்கே கரெக்டாக நமக்கு தெரியல ஆயிரத்தி இருநூத்தம்பதுல எப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தெரியல அதுவும் பக்தியில் இருந்தாலும் ஒரு ஐம்பது வருஷந்தான் போய் ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுருக்காங்களே துவாபரகம் ஆரம்பித்ததுலேருந்து அங்கே பார்த்தா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து முந்நூறு வருஷமாக தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இதுதான் ஆக்சுவல் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப சீரியஸாக பாருங்களேன் ஒரு கல்பத்துக்கு அடுத்த கல்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குது பாருங்களேன் அப்போ இந்த கல்பத்தில் இருக்கோம் இந்த கல்பத்தில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் எல்லோரும் தான் கொண்டாடுறோம் அப்போ ஆனால் இந்த கிருஷ்ணர் எப்போ ஜெயி இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற கிருஷ்ணன் எப்போ பிறந்தார்னா போன கல்பத்தில் கலிகாலத்தினுடைய கடைசியில் வினாசமானதுக்கப்புறம் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து போறக்குறாரு ஏன்னா அது போன கல்பத்தினுடைய கதை தான் இந்த கல்பம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவர் ஆனார் கல்யாணம் பண்ணிக்கினார் அன்றைக்கி சத்தியகம் முதல் நாள் ஆரம்பித்து அதோடைய கண்டினியூஷன் தான் ஓடினங்குது சத்தியுகம் முடிஞ்சிச்சு திரேதா முடிஞ்சிச்சு துவாபரம் முடிஞ்சு இப்போ களி நடந்துட்டுருக்கு புரியுதுங்களா அப்போ போன வருஷம் போன கல்பத்தில் பிறந்த தான் கலியுகத்தின் கடைசியில் பிறந்த தான் நம்ம இந்த சத்தியுகத்திலேயும் திரேதா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கும்புல துவாபுரத்தில் ஸ்டார்டிங்கில் கும்புல இடையிலிருந்து கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒன்று கொண்டாடுறோம் அது இப்போவும் கொண்டாடிட்டே இருக்கும் வருதுங்களா இதுதான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதோட வரலாறு எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் யார் இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் கேட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க வீடியோலாம் கிடைக்குது ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க தேங்க் யூ